எல்லா கிரகங்களும் எட்டிலே செல்லும் போது நம்மளுக்கு தவறான விஷயங்கள் நடைபெறாது. துளாராசி பொறுத்த வரைக்கும் நேர்பாதையில் இல்லாமல் மறைமுக பாதையில் குரு பகவான் இருப்பதே பெரிய சுபத்துவம். ஒரு நல்ல சுபர் என்று தான் சொல்லுவேன், சுப நிகழ்வுகள் தான் நடைபெறும் என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இதுவரைக்கும் இரண்டு என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இதுவரைக்கும் குடும்பமோ குடும்பம் சார்ந்த விஷயங்களோ பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயத்தில் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவையோடு விலகக்கூடிய காலங்களை நல்ல முன்னேற்றம் கொடுக்கையா. இந்த 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் குருமங்கல யோகம் செவ்வாய் பதிவான் என்ற, அதாவது நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி, நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான் செவ்வாய் பகவான். அவர் குரு ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவானோட குருமங்கல யோகம் பெற்று இடம் பெயர்ந்து குருமங்கல யோகம் பெற்று அந்த 46 நாட்கள் நல்ல நிகழ்வுகள், இதுவரைக்கும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது. விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா அரகர நம பார்வதி பதே அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் ரிஷபத்தில் அமர்ந்திருக்கும் குருவோடு மங்களகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைந்து குருமங்கள யோகம் பெற்று எவ்வாறு ஒவ்வொரு ராசிக்கும் பலாபலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, அதாவது வாழ்க்கை என்றால் வாழ்ந்தாதான் தெரியும் என்று சொல்வார்கள்லவா, அந்த வாழ்க்கை என்பது துளாராசியை கேட்டு பாருங்கள். வாழ்க்கையில் அவங்க படாத கஷ்டங்களே கிடையாது, அவ்வளோ துன்பத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி பகவானுடைய பார்வை, அவருடைய பார்வை எங்கெல்லாம் பதிதோ அது கட்டுக்குள்ளே வந்துடுமா. பகவானுடைய பார்வை லாபஸ்தானம் என்று சொல்கிற நிலவுகளில் அவர்கள் சனி பகவானுடைய பார்வை பதியும் போது லாபம் தரக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் கட்டாகி போச்சு. இது வரைக்கும் அப்படியே வந்துட்டு வரவு கூட இப்போ 2023 ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுவரைக்கும் கடன் நோய் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, கணவன் மனைவிக்குள் கருத்து வாறுபாடுலாம், அதெல்லாம் ஜென்ரல் ப்ரெடிக்ஷனில் எல்லாமே வரும். அவங்களுக்கு பிரச்சனைகள் சொல்லப்போனால் எதுதான் சொல்ல முடியாது. சொன்னால் கால் வைக்கின்ற இடமெல்லாம் கண்ணிவடி என்று சொல்கிற மாதிரி ஒரு மனுஷனுக்கு பாதைகள் எல்லாம் முற்றாகவே இருக்குது. அது பூவாக மலரக்கூடிய காலங்கள் எதனா வருமானம் வரும், கண்டிப்பாக வரும். இதுவரைக்கும் கடன் பிரச்சனைக்காகவும் தொழில் பிரச்சனைக்காகவும் ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு நல்ல ஆஃபரான காலங்கள் என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இதுக்காக நாம் லோனுக்காக நாம் கேட்டிருந்தால், தொழில் நாம் தனிப்பட்ட முறையில் தொழில் முனைவு என்று சொல்கிற மாதிரி புதிய தொழிலை நாம் ஏற்படுத்தி, இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தாலும் உங்களுக்கு பாதகாதிபதி தான், அவர் 2ஆம் இடத்துல பார்வை பதிந்து நல்பணங்களை கொடுத்துட்ருக்கார் ஐயா. இது வரைக்கும் துன்பத்தை கொடுத்திருந்தவர் கூட இப்போ வரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்திருந்தா இருக்கார். எல்லாமே 8ஆம் இடத்துல சென்றால் தவறான விஷயங்கள் நடக்கும் என்பது உறுதிப்படுத்தக்கூடாது. எல்லா கிரகங்களும் 8லே செல்லும் போது நம்மளுக்கு தவறான விஷயங்கள் நடைபெறாது. துளாராசி பொறுத்த வரைக்கும் நேர்பாதையில் இல்லாமல் மறைமுக பாதையில் குரு பகவான் இருப்பதே பெரிய சுபத்துவம். ஒரு நல்ல சுபர் என்று தான் சொல்லுவேன், சுப நிகழ்வுகள் தான் நடைபெறும் என்று தான் சொல்லுவேன். ஒரே வார்த்தை, இதுவரைக்கும் 2 என்று சொல்லக்கூடிய தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் இதுவரைக்கும் குடும்பமோ குடும்பம் சார்ந்த விஷயங்களோ பிள்ளையோ பிள்ளை சார்ந்த விஷயத்தில் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் அவையோடு விலகக்கூடிய காலங்களை நல்ல முன்னேற்றம் கொடுக்கையா. இந்த 12/7/2024 முதல் 26/8/2024 வரைக்கும் குருமங்கல யோகம் செவ்வாய் பதிவான் என்ற, அதாவது நம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி, நம்மளுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான் செவ்வாய் பகவான். அவர் குரு ரிஷபத்தில் இருக்கும் குரு பகவானோட குருமங்கல யோகம் பெற்று இடம் பெயர்ந்து குருமங்கல யோகம் பெற்று அந்த 46 நாட்கள் நல்ல நிகழ்வுகள், இதுவரைக்கும் நம்மளுக்கு தொல்லை கொடுத்துருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகப்போகுது. தொந்தரவு சார்ந்த விஷயங்களில் இதுவரைக்கும் அதாவது நிலைப்பாடே இல்லைங்க. தினமும் எதனா ஒரு பஞ்சாயத்து, தினமும் எதனா ஒரு பிரச்சனை, தினமும் எதுவும் ஒரு பிரச்சனை தமிழுக்கு தொடர்ந்த வண்ணமும் நின்று கொண்டது இல்லைவா. தினமும் எதனா ஒரு பிரச்சனையை நாம் சந்தித்து கொண்டே இருந்தோம், அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவே கிடைக்காதா, நாமும் சரியான முறையில் தொழில் செய்ய மாட்டோமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இந்த துளாராசிகாரங்களுக்கு இதுமேல் பிரச்சனை என்பது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது பிரச்சனையே கிடையாதுங்க விடுங்க, நம்மளுக்கும் ஒரு ஆஃபரான காலங்கள் எதனா போட மாட்டாங்களா. இந்த செல் ஆஃபர்லாம் போடுறாங்க, வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு துன்பம் இல்லாத ஆஃபரான நாட்கள் எதுவும் போட மாட்டாங்களா, கண்டிப்பாக போடக்கூடிய காலங்களாக. நம் வாழ்விலையும் லாட்ரி சீட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த பம்பர் ப்ரைஸ், 8 என்பது மறைவு இருந்தாலும் அஷ்டலக்ஷ்மி யோகம் என்று சொல்கிறோம் இல்லை,
அந்த அஷ்டலக்ஷ்மி யோகத்தை பெறக்கூடிய 8 என்பது மறைவு, நோய், கடன் என்று மட்டும் சொன்னால் மட்டும் போதாது. அதுவும் 8 இடத்திலுடைய கிரகங்களுடைய தன்மை தான். 2 இடத்தையும் பார்க்கும் தன வரவு தரக்கூடிய பாக்கியமாகவும் தொடர்ந்து தரந்த வண்ணம் நம்மளுக்கு தொடர்ந்து வரவு இருக்கக்கூடிய காலங்களாக இருக்க போதையா. இந்த 46 நாட்கள் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடந்திருக்கும், இல்லை சுப நிகழ்வுகள் நம் வாழ்வில் நடைபெறும், கண்டிப்பாக நடைபெறும் ஐயா. இது வரைக்கும் துன்பத்துக்காக வாழ்ந்துட்டுருக்கவங்களுக்கு ஒரே அவங்களுக்கு கேட்டு போய் தட்டி விட்டு கேடுப்பாரு. தட 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 தடன்னு வண்டி ஓடுற மாதிரி, ரயில் வண்டி ஓடுற மாதிரி ஓடி நிற்கும். ரயிலாவது நிற்கும், இவங்களது நிற்கவே நிற்காது, அப்படி ஓடிட்டுருக்கும். துளாராசியை பொறுத்த வரைக்கும், அதாவது ஒரு குடும்பத்தில் துளாராசிகார் ஒருத்தர் இருந்தாவே போதுமானது. நான் நிறைய முறை சொல்லிட்டேன் அந்த பதிவில், துளாராசிகார் ஒருத்தர் இருந்தால் போதும், அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க தோளிலே தூக்கி போட்டுக்கோங்க. குடும்ப சுமை அனைத்துமே அவர்கள் தோளில் தான் இருக்கும், அதாவது சுமை தாங்கி என்று கூட சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவங்களைப் போல் யாராலையும் வாழவே முடியாது. எதையும் எடுத்து சொல்லுவாங்க, பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன், எதையும் நான் சமாளித்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியம். 7 இடம் அல்லவா காலபுருஷ தத்துவத்தின் வெற்றி உபஜயஸ்தானம் அல்லவா. ஒரு மனுஷனை நடுநிலைமை என்று சொல்கிற மாதிரி நடு மத்தியில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையும் அதிகம். யாருக்குமே நடுவில் இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் பிரச்சனையும் அதிகமாகவும் கொடுக்கும், நற்பலன்களையும் அதிகமாக கொடுக்கும். இருவேறு இடத்துலையும் அவங்களுக்கு அதிகப்படியான இன்பங்களை கொடுக்கும். நல்ல சைடுலேயும் அவங்களுக்கு துன்பம் தரக்கூடிய நேரத்துலையும் நல்லதும் நடக்கும். அதாவது பகல் இரவு என்று சொல்கிற மாதிரி இவங்க நடுமத்தியிலிருந்து இரண்டுத்தையும் அனுபவிக்கின்ற காலங்களை ஏற்படுத்தி தருவார். இந்த குருமங்கள யோகம் பெற்று 8 இடத்தில் இருந்து இதுவரைக்கும் தீர்க்க முடியாத நோய்கள் ஏதேனும் இருந்தால் வெளியூர் சென்று நாம் அதை தீர்த்து கொண்டு வருகின்ற பாக்கியம் பெறப்போகிறோம். இதுவரைக்கும் குழந்தை பேர், அதாவது நாங்கள் குழந்தை பேரே எனக்கு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த முறை குழந்தை பேர் சித்திக்கின்ற காலங்களாக துளாராசிகாரங்களுக்கு இது ஒரு நல்ல நிகழ்வு என்று தான் சொல்லுவேன். ஒரே நிமிடம், ஒரே வார்த்தை, இதுவரைக்கும் அவங்களுக்கு குழந்தை பேரே இல்லை, இல்லை ட்வின்ஸ் பிறக்கின்ற பாக்கியம் பெற போகிறாங்க, அதாவது ட்வின்ஸ்னால் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்ற பாக்கியம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறும். துளாராசிகாரங்க திரும்பவும் ஒரு ஆஃபரான காலத்தை இறைவனே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற, அதாவது இதுவரைக்கும் கடனை வாங்கிட்டோம், எங்கே பார்த்தாலும் கடனை வாங்கிட்டு இருக்கிறேன் ஐயா, அந்த கடனை நாமளால் கட்டி மீள முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், வேலையில் இருந்து வந்த ஒரு படி என்று சொல்லக்கூடிய ஒரே ஆரம்ப நிலை கல்வியிலே இருக்கிற மாதிரி ஆரம்ப நிலை வேலை வாய்ப்பிலே இருக்கிறவங்களுக்கு இது முறை ப்ரொமோஷன் கிடைச்சி பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த 46 நாட்கள் குருமங்கள யோகம் பெற்று அவர்கள் வாழ்விலும் பெரிய என்ன சொல்லலாம், துன்பத்திலிருந்து இன்பத்தை பெறக்கூடிய காலங்களாக வரப்போகுது. நல்ல நிகழ்வுகளும் நம் வாழ்வில் நடைபெறும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் சார். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை எதிர்பார்த்திருந்த நல்ல ஒரு, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, வங்கியோ வங்கி சார்ந்த விஷயத்திலோ பொருளாதார நிதியில் எதுவும் நம்மளுக்கு சரியான முறையில் எதுவும் கிடைக்கல, நாம் ஏதோ சோழ தேசிட்டு புழைச்சிட்டு போயிட்டுருக்கோன்னா அந்த வேலை வாய்ப்புலேயும் நல்ல ஒரு பெரிய ஆஃபரான காலத்தை ஏற்படுத்தி கொடுத்து இந்த ஒரு ஆரம்ப காலத்தை கொடுக்க போகிறார் நம்மளுக்கு. நம்மளுக்கு ஒரு முடிவு என்று சொல்கிற மாதிரி இந்த ஒரு ஆரம்பத்தையும் கொடுக்கின்ற காலங்களாக இந்த 46 நாட்கள் குருமங்கள யோகம் பெற்று நல்ல நற்பலங்களை பெறப்போகிறோம். 2 இடத்துல செல்வம் என்று சொல்கிற மாதிரி நம் வீட்லேயும் லக்ஷ்மி கடாட்சம், 8 என்பது அஷ்டம் என்று சொல்கிற மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை பெறக்கூடிய காலங்களாகவும், இதுவரைக்கும் துன்பத்தையே வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளும் பெறக்கூடிய காலங்களாகவும், அந்த மறைவு ஸ்தானத்தில் தான் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, திடீர்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு உயர்ந்த நிலைமையிலையோ இல்லையோ அரசியலோ அரசியல் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நாம் அதில் ஒரு நற்பலங்களை பெறா மாதிரி, நம்மளுக்கு கட்சியோ கட்சி சார்ந்த விஷயத்தில் முன்னெடுத்து பெரிய லெவலில் வரா மாதிரியோ நம்மளுக்கு நற்பலங்கள் கிடைக்கிற மாதிரி இந்த அமைப்பெல்லாம் பரப்புகிறோம் ஐயா. இது வரைக்கும் போலீஸ் வேலையிலையோ அந்த காவல் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷனே இல்லை அப்படின்னு காத்துட்டுருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த அமைப்பு பெறக்கூடிய காலம் நல்ல நற்பலங்களை பெறிச்சு பெரிய லெவலில் வரப்போகிறோங்க ஐயா. இது வரைக்கும் வெளியூர்லேயே வேலை செஞ்சுட்ருக்கவங்களுக்கு லீவு கிடைக்கின்ற காலங்களாகும். நான் வெளிநாட்டிலே இருக்கிறேன் ஐயா, வேலை செஞ்சுட்டு என்னால் ஊருக்கே வர முடியல, நானும் கஷ்டப்பட்டுருக்கேன், என்னால் வேலை செய்ய முடியல, வேலையை விட முடியல, எல்லாத்துலேயும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையை வாழ்ந்துட்டுருக்கணும். நம்ம சொந்த ஊருக்கு வந்து சென்று போகக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தான் தரப்போகுது, நல்ல நிகழ்வுகள் ஏற்பட போகுது, நம்மளும் உயர்ந்த நிலைமைக்கு வந்துட்டோம், நாமும் உயர்ந்த நிலைமைக்கு வந்துடுவோன்ற ஒரு தன்னம்பிக்கை வரக்கூடிய காலம் இந்த 46 நாட்கள். வேலையில் இதுவரைக்கும் ஏற்பட்டு வந்த பிணக்குகள் தீர்க்கப்போகுது. இதுவரைக்கும் நாம் கடனோ கடன் சார்ந்த விஷயத்திலே நாம் ஈடுபடாமல் இருந்தால் அந்த கடன் பிரச்சனைக்கு தீர்க்கிறதுக்கு எதனா ஒரு வாய்ப்பினை இறைவனே நம்மளுக்கு தந்துடக்கூடிய காலமாக இந்த 46 நாட்கள் குருமங்கள யோகத்தில் பெறப்போகுது ஐயா. ஏன்னா கடனே கடனை பற்றி பேசிகிட்ருக்கோம், இருந்தாலும் தொழிலில் ஏற்பட்டு வந்த புதிய முயற்சிகள், இது வரைக்கும் ஒரு தொழில் தான் செஞ்சிட்ருக்கேன் ஐயா, இன்னொரு தொழில் என்னால் செய்ய முடியல, இதில் வரக்கூடிய வீட்டு வருமானம் எங்கள் வீட்டோட போதுன்னா இன்னொரு அடிஷ்னலாக சேர்ந்து செய்ய போகிறோம்,
இதுக்கு ஆரம்ப நிலை என்று சொல்கிற மாதிரி இந்த பாக்கியத்தை பெறப்போகிறோம். இந்த காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்ல போகிறார் இறைவன். ஒவ்வொரு நாளும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லக்கூடிய காலத்தை தான் நாம் கொடுப்பார். ஒவ்வொரு முறையும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் நிலைமையை வச்சு தான் எல்லாருமே நற்பலங்களை சொல்ல முடியும். இதுமேல் கெடுதலான விஷயங்கள் மட்டுமே நம் வாழ்வில் நடைபெற்றதல்லவா? போலீஸ் ஸ்டேஷனு, வாக்கு பிரச்சனை, சண்டை, சச்சரவு தினமும் நாம் சந்திச்சுட்ருக்கோம். இந்த குரு பகவான் எட்டாம் இடத்துல வந்த நாள்லேருந்து பிரச்சனையும் தொடர்ச்சியாக வந்த வண்ணமும் காணப்படும். ஆனால் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம். பிரச்சனை என்னவோ அதிகப்படியாக தான் இருக்குது, ஆனால் பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறப் போகிறது. நல்ல நற்பலங்கள் கிடைக்கின்ற காலமாகும். அது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு மனுஷனுக்கு துன்பம் என்பதை விட இன்பம் தரக்கூடியது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்பம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல சுவாமி, தீயது நடைபெறாமல் இருப்பதே பெரிய நல்லது என்று தான் சொல்லுவேன். எனக்கு கஷ்டகாலம் வராமல் இருக்கிறதே பெரிய நல்லது என்று சொல்லக்கூடிய காலம்தான். இனிமேல் துளாராசிக்கு இன்பம் என்பதை விட நிசப்தம், அதாவது சம நிலைமை, அதான் சொன்னேன் முதலே சொன்னேன். எது ஏழாம் இடம் என்று சொன்னால் காலபுருஷ தத்துவத்துக்கு சம நிலைமை என்று சொல்லக்கூடிய எந்த திசையிலும் நீங்கள் கண் பார்வையில் பார்த்தீங்கன்னா, எது நேர்மை, இது தீயது, இது கெட்டது, யாராக இருப்புன்னு நீங்கள் அப்படியே நேராக சொல்லிட்டு போயினே தெரியும். அவன் நல்லவனாக இருக்கட்டும் கெட்டவனாக இருக்கட்டும், நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ அது அப்பாற்பட்ட விஷயம், எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டீங்க, ஒப்பிச்சுட்டு போயினே தெரியும். உங்கள் வாழ்விலும் துன்பங்கள் இனிமேல் நம் வாழ்வில் கிடையாது. குருமங்கள யோகம் பெற்று தீர்க்க முடியாத பிரச்சனையிலிருந்து நாமும் வெளிவர போகிறோம். இது வரைக்கும் தீர்க்க முடியாமல் பிரச்சனை எதனா இருந்தால் ரொம்ப கடினமாக இருக்குதுங்க. இந்த தீர்க்க முடியாத பிரச்சனை இருந்தால் அதுக்கு ஒரு குறிக்கோளாகவும், நோயில்லாத பிரச்சனை, நோயற்ற வாழ்வு, அந்த நோயில்லாத நோய் சார்ந்த விஷயத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணலாம். பிரிவினை என்பது நம் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வந்த பிரிவினை கூட இந்த முறை மாறக்கூடிய காலங்களாக, அவங்க மனைவிதிலும் நல்ல நற்பலங்கள் வரப்போகிற காலமாகவும் இந்த காலம் அமைய பெறப்போதையா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசிகாரங்களுக்கு தொந்தரவு என்று சொல்லக்கூடிய அமைப்பு வேலையிலும், அந்த குடும்ப சுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலையும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தான் கொடுத்துருப்பாங்க. குடும்ப சுமை இவங்க ஏற்றுக்கிறதால தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியத்தை இவங்க பெறக்கூடிய காலங்களாக பெறப்போகுது. முக்கியமாக தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம், அது எது வந்தாலும் இவங்க ஏற்றக்கூடிய பக்குவத்தை உடையவர்கள் ஐயா. அதனால் இவங்க துளாராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குருமங்கள யோகம் நல்ல அமைப்பினை பெற்று இதுவரைக்கும் துன்பத்தையே அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் இனிமேல் இன்பம் தரக்கூடிய நிகழ்வு இந்த 46 நாட்கள் ஒரு படி ஏற்றி உங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்துடும். பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் சமநிலையில் ஒர்க் பண்ணுறவங்களும் பொது பாதுகாப்பு படை என்று சொல்கிற மாதிரி காவல்துறை மக்கள் பணியில் வேலை செய்கிறவங்களுக்கு, டிரைவர் ஆகட்டும், இந்த கனரக வாகனங்களை ஓட்டுறவங்களை எல்லாருக்குமே இது ஒரு உன்னதமான காலம். துளாராசி இந்த முறை இந்த குருமங்கள யோகம் நல்ல நற்பலங்களை கொடுக்கின்ற காலங்களாக வாய்க்கப் போகிறது. ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த முறை நல்ல நற்பலங்களை, இந்த 46 நாட்கள் நற்பலங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு துன்பத்தை அனுபவித்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆஃபரான காலத்தை ஏற்படுத்தி தரதான் போதும். நல்ல நிகழ்வுகள் நடக்க தான் போதும். இதுவரைக்கும் துன்பம் துன்பம் என்று சொன்னவங்களுக்கு கூட இனிமேல் இன்பம் இன்பம் என்று பரவாயில்ல சுவாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு வார்த்தை வரணும். இறைவன் நம்மளுக்கு தந்துடணும், அப்போ தான் நம்மளால சொல்ல முடியும். இந்த வார்த்தை சொல்கிறேன்னா கூட இனிமேல் நல்லதே நடக்கும். என்னுடைய வார்த்தையை எங்கள் குருநாதர் சொன்னது, நல்லது நல்லது நல்லது. நீங்கள் அவரை திட்டினா கூட அவரை தான் சொல்லுவார். அவர் அடுக்கி சென்றாலும் நல்லது நல்லது தான் சொல்லுவார். நல்லதே நடக்கும், நல்லதே நினை, நல்லதே செய், நல்லதே நடக்கும் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பினை இனிமேல் இறைவன் நம்மளுக்கு தந்தருள போகிறார். ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த முருகப்பெருமான் தான் ஒரே வார்த்தை. என் இறைவன் முருகப்பெருமான் என்று தான் சொல்லுவோம், ஒரே வார்த்தை. அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா, தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. அறுபடை வீட்டில் ஒரு வீட்டில் எப்போனா போயிட்டு வாங்க துளாராசிகாருங்க. விஷத்துக்கு ஒரு முறை அறுபடை வீடு என்று சொல்கிற மாதிரி வள்ளி தேவியான என்று சொல்லக்கூடிய திருத்தணி மலையை செல்லு வர சென்று வர வள்ளிமலை என்று சொல்லக்கூடிய அந்த ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக், அதாவது ராணிப்பேட்டில் வேலூர் நியரில் இருக்கக்கூடிய வள்ளிமலைக்கு சென்று வர சென்று வர இறைவன் முருகப்பெருமானுடைய திருவருள் பெற பெற உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகப்போகுது. இந்த திருத்தணியும் வள்ளிமலையும் நீங்கள் போயிட்டு வர போயிட்டு இந்த கடன் பிரச்சனை, நோய் பிரச்சனை எல்லாம் தீர்த்து பெரிய லெவலில் வருவீங்க ஐயா. திருத்தணி முருகப்பெருமான வழிபட திருமாங்கல்யம் நல்ல நிலைத்து நிற்குமா? இதுவரைக்கும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு திருத்தணி சென்று வர நல்ல நற்பலங்கள் கிடைக்கும். துளாராசிகாரங்களுக்கு குழந்தை பேர் இல்லாதவருக்கு இந்த திருத்தணி மலை வள்ளிமலை சென்று வர சென்று வர நோயாகட்டும், கடனாகட்டும், குழந்தை பேர் இல்லாத தன்மையாகட்டும், எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கப்பெறும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.